Hi guys, welcome back to my channel. In this video, we are going to check out boneless fish chukka. This is very tasty. You can eat rice, chapati, dosa, So, in the fish chukka பண்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மசாலாவை அரைச்சுக்க போறோம் இது வந்து அப்பவே கொஞ்சமா பண்ணி அரைச்சிட்டு பண்ணா அதுல ஒரு தனி டேஸ்ட் வருது சோ வந்து அத ஃபர்ஸ்ட் அரைச்சுக்கலாம் கோரியாண்டர் சீட்ஸ் வந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கறோம் ஜீரகம் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கறோம் சோம்பு 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கறோம் முழு பெப்பர் வந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கறோம் காஞ்ச மிளகாய் வந்து 7 போடுறேன் நான் வந்து காஷ்மீரி chilli தான் போடுறேன் சோ அது காரம் கம்மியா தான் இருக்கும் அப்புறம் கறுவேப்பிலையில நல்ல ஒரு கை அளவு இதுமே ஒரு panல எண்ணெய் எதுவுமே சேர்க்காம ட்ரையா ரோஸ்ட் பண்ணிட்டே வாங்க ரொம்ப ஹை फ्लेம்ல வச்சு கறிக்கிறாதீங்க கொஞ்சமான தீல வச்சு மைல்டா அதோட அந்த फ्लेவர் வர வரைக்கும் அதை ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க இந்த மசாலா எல்லாமே ஃபுல்லா வறுபட்டுச்சு இந்த இலை எல்லாம் வந்து நல்லா கிறிஸ்பி ஆயிருச்சு இல்லையா இந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க ஆஃப் பண்ணிட்டு இத வந்து ஒரு ப்ளேட்ல போட்டு ஆற வச்சிட்டு அதுக்கு அப்புறமா அரைக்கலாம் So, we have masala in the masala. We have a wok. We have 2 tablespoons of yenna. We have 2 teaspoons of ney. Now, the ney oil is heated. We have 2 venga in the chinna chinna. That is the same. இப்போ இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வேகிறதுக்காக நான் இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பை இப்பே போட்டுறேன் சோ இப்போ வெங்காயம் வந்து நல்லா அந்த ட்ரான்ஸ்லூசன்ட் ஆயிருச்சு சோ இந்த ஸ்டேஜ்ல 3 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் garlic paste போடுறேன் சோ இந்த ஜிஞ்சர் garlic பேஸ்டோட ரா ஸ்மெல் போற வரைக்கும் இது நீங்க வந்து நல்லா வதக்கணும் வெங்காயம் மட்டும் அடி புடிக்காம பாத்துக்கோ இப்போ நான் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன் So, generally, we have chicken chukka pandrom appadina indha stage laye nama meat ulla potruvom but nama vandu fish pandronala nama kadasila dhaan podnom so nama arachu vechirukra masala va ipo ulla seithiralam indha masala la or 3 tablespoon alavukku na seikkuren or kai alavu கொத்தமல்லி சேக்கறேன் இது வந்து கடைசில கார்னிஷ்க்கு நீங்க கொஞ்சோண்டு சேக்கறதாலும் ஓகே பட் இப்போ நீங்க நிறைய சேர்த்தீங்கனா இதோட அந்த फ्लेவர் வந்து சூப்பரா இருக்கும் சோ நான் வந்து ஜெனரலா இப்போவே கொஞ்சம் நிறைய சேர்த்துறேன் இப்போ உங்களுக்கு எந்த ஸ்டேஜ்லயும் அடியில வந்து கொஞ்சமா அடி புடிக்கிற மாதிரி இருக்குன்னு தோணுச்சுனா நீங்க கொஞ்சோண்டு தண்ணி விட்டுட்டு அதை கிளறி விட்டுட்டே இருக்கலாம் So, the masala is nalla and raw smell poite super ah vandirukku indha stage la vandu na vandu 800 gram alavukku boneless basa fish irukla adu vandu kaluvi eduthu vechirken manjal thool potu kaluvi eduthu vechirken ungalku enna boneless fish kadaikudho adha neenga pannikalam idu na periya periya pieces ah dhaan potirken so idu vandu ulla poda poren ipo na adupa vandu konjam low la dhaan vechirken idu fish abingiranaala konjam seekramave vendrum இப்போ பாருங்க இந்த chukka வந்து ஒரு 6 to 7 minutes நல்லா வந்து குக்க ஆயிருச்சு ஃபிஷ்ஷும் வந்து ஆல்மோஸ்ட் குக்க ஆயிருச்சு இப்போ இறக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கறேன் அப்புறம் ஒரு கை அளவு கறுவேப்பிலை இது போட்டுட்டு ஒரு 2 minutesல ஆஃப் பண்ணிரலாம் சோ இத சர்வ் பண்ணிட்டு நீங்க வந்து rice கூட தோசையோட எதோட வேணா சாப்பிடலாம் சூப்பரா இருக்கும் பட் முக்கியமான விஷயம் நம்ம செஞ்சோம் இல்லையா அந்த பாத்திரம் இந்த பாத்திரத்துல அப்படியே அதல மசாலாலாம் ஒட்டி இருக்கும் சோ அதல வந்து கொஞ்சம் ரைஸ் போட்டு அதை mix பண்ணி அதை சாப்பிட மறக்காதீங்க செம்ம டேஸ்டா இருக்கும் நான் வந்து மெயினா அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன் அது அதல இருந்து மாத்துறேனே அதல பிசைஞ்சு அதல மட்டும் தான் நான் சாப்பிடுவேன் சோ வந்து இது சர்வ் பண்ணியாச்சு இப்போ டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன் So, the fish chukka chettinad style வந்து அட்டகாசமா ரெடி ஆயிருச்சுங்க சூப்பரா ஸ்மெல் வருது இப்போ நான் வந்து டேஸ்ட் பண்ண போறேன் இந்த பக்கத்துல வந்து பாருங்க இது வந்து எவ்வளவு சாஃப்ட்டா வெந்திருக்கு அப்படினு
சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வந்து இந்த பரோட்டா கூட கூட சாப்பிடலாம், அப்படியே தனியாக கூட சாப்பிட்டுட்டே இருக்கலாம் ஸ்டார்ட்டர் மாதிரி. ஸோ கண்டிப்பாக அதை வந்து பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து வெஜிடேரியனாக இருந்தால் பன்னீர் இல்லைன்னா மஷ்ரூம் அந்த ஆப்ஷன்ஸ்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியே வேறு ஒரு வீடியோவில் கொஞ்ச நாள் கழித்து வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, என் பேர் துர்கா, நான் இந்த மாதிரி குக்கிங் ஷோஸ்லாம் பண்ணுவேன். உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.